ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மகா. இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், முடியோட நுனிப்பகுதிகள் எல்லாம் வெடிச்சிருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துருக்குறோம். எக்கோட எல்லோ ஹேர்க்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும், ஹேரை எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்து வச்சுருக்குறோம். ஹனியும் ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கொடுக்கும், ஹேர் ஃபாலிக்கலை நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கும். மூணு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். ஆலிவ் ஆயில் உடஞ்சு போன அந்த ஸ்பிளிட்டன் ஹேரை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்து ஹேரில் இருக்கிற ட்ரைனஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆலிவ் ஆயில், எக்கு, அதுக்கப்புறம் ஹனி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில், ஹனி, முட்டையோட மஞ்சக்கரு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்மளோட ஹேரோட நுனிப்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன், எந்த பேக் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் அப்ளை பண்ணணுன்ட்டு. அதே மெத்தடை நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நுனிப்பகுதியில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருந்ததுன்னா அதை உங்களோட ஸ்கேல்ப்பு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஹாட் டவல் ரேப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஹேரில் இருக்கிற அந்த நுனிப்பகுதியில் வரக்கூடிய பிளவு வந்து கண்டிப்பாக வரவே வராது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.